எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் வித் ரிச் சேனல். இன்னைக்கு நம்ம டாப் த்ரீ ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போறோம். மைண்ட்ரீ, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், பிடிசி இந்தியா லிமிடெட். இதனுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போறோம். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் நாளைக்கு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு செக் பண்ணி பார்க்குறங்க. சப்போஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வீக்லி சார்ட்டு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது ஒரு நல்ல வெஜ் ரைசிங் வெஜ் பேட்டர்ன் வந்துருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கடந்த வாரத்தில் நல்ல ரெண்டு வால்யூம் கொடுத்துருக்கு, நல்ல ரெண்டு வாரம் வால்யூம் கொடுத்துருக்கு. இப்போது ஒரு சின்னதாக ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் கிடச்சிருக்கு, பதிவு பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து வீக்லி கேண்டலில் தான் அது பண்ணியிருக்கு. சரி, நான் வந்து டே சார்ட்டாக மாற்றுறேன், டே டைம் ஃப்ரேம் மாற்றுறேன். மாற்றினா உங்களுக்கு வால்யூம் நல்லா ஏறி இருக்கு பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த 139.90 இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து 140 மேலே, அதாவது ஒரு கேண்டில் விட்டுட்டு 140 மேலே போனால் மட்டும், 142-141 மேலே போனால் மட்டும் நீங்கள் இந்த இந்த கம்பெனி வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து டிவிடெண்ட் கொடுக்க போகிறனால இப்போ வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்க இருக்க தான் செய்யும். சரிங்களா, இதனுடைய டார்கெட்டு நம்ம இன்ட்ராடே பண்ணிங்கன்னா 149 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஷார்ட் டேர்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 171 போகலாம். லாங் டேர்ம் பண்ணணும்னா 191 வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் செக்டர் பேங்க் கம்பெனி தான், பவர் ஃபினான்ஸ் கம்பெனி தான், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பயப்பட வேண்டாம், தாராளமாக நீங்கள் லாங் டேர்ம் போகிறதுக்கு இந்த ஸ்டாக்ஸு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரி, நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? சரி, நம்ம இன்றைக்கி மைண்ட்ரீ நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்ப்போம். நான் வந்து வீக்லி சார்ட்டை பார்க்குறேன். வீக்லி சார்ட்டில் இந்த அழகாக பேரலல் சேனலில் எவ்வளோ அழகாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு பாருங்கள். வால்யூம் பாருங்கள், நல்லாயிருக்கு. கடந்த 3 வாரமாகவே நல்ல ஒரு வால்யூம் கிடச்சிருக்கு, சூப்பராக புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, ஒரு நிமிஷம், ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. 2021 பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. நீங்கள் வந்து நாளைக்கு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணலாம். இதனுடைய டார்கெட் நீங்கள் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வரைக்கும் வைக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் 2206 வைக்கலாம். லாங் டேர்ம் பண்ணுறவங்க, அதாவது ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்க 2400 வைக்கலாம். லாங் டேர்ம் பண்ணுறவங்க 2605 வரைக்கும் வைக்கலாம். சரியா? இது வந்து வீக்லி கேண்டில், நான் வந்து உங்களுக்கு டே கேண்டில் மாற்றி காட்டுறேன். டே கேண்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இதுவும் பாருங்கள். கடந்த ஒரு ரெண்டு நாளாகவே நல்ல ஒரு வால்யூம் கொடுத்துருக்கு. இது நல்ல இந்த பேரலல் சேனலுக்குள்ளேயே மூவ் ஆகிட்டுருக்கனால நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. சப்போஸ் இந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிட்டாக, சப்போஸ் இங்கே வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது, அதாவது 2200 தொட்ட வரீங்க, நீங்கள் வந்து இங்கே கொஞ்சம் உஷாராக இருக்கணும், சின்ன கரெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2204 வந்தோடனே நீங்கள் இதை தாண்டி போயிடுச்சுன்னா நல்லா ஒரு ரேலி கிடைக்கும். சப்போஸ் தாண்டலைன்னா உங்களுக்கு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறும். பட் ஆனால் மேலே கண்டிப்பாக போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ட்ரை பண்ணலாம். சரியா? இதனுடைய ஸ்டாப் லாஸ் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா 2005 வரைக்கும் வைக்கலாம். நீங்கள் நாளைக்கு வைக்கிறதா இருந்தால் இன்ட்ராடே பண்ணுறவங்க கண்டிப்பாக 2141 வரைக்கும் போகணும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 2023 வரைக்கும் வைக்கலாம். சரி, நம்ம வந்து அடுத்த ஸ்டாக்ஸை பார்ப்போம்.
பிடிசி இந்தியா லிமிடெட், இதுவும் கவர்மெண்ட் செக்டர் தான். ஸோ இதுவும் நல்ல ஒரு இந்த பேரல் சேனல்லே ட்ராவல் ஆகிட்டு இருப்பாருங்க, நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் இது வந்து டே கேண்டில் வீக்லி கேண்டிலாக பார்க்கலாம். நம்ம வீக்லி கேண்டில் நல்ல ஒரு ரைசிங் சேனல் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து வீக்லி பாருங்கள், தொடர்ந்து 5, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வாரமாக தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கவே இல்லை நம்ம யாருமே. ஸோ நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறும். இப்போது டே கேண்டிலாம் மாற்றி காட்டுறேன். ஸோ நீங்கள் நாளைக்கு டார்கெட் வைக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, நாளைக்கு இன்ட்ராடே பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை பிரேக் அவுட் கொடுத்த பிறகு ட்ரை பண்ணலாம். வாட்ச் லிஸ்ட்டை போட்டு மானிட்டர் பண்ணுங்கள். இங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 82.5 மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இதை பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 93.7 வரைக்கும் நீங்கள் டார்கெட் வைக்கலாம். 90 வைக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் அடுத்தது செகண்ட் டார்கெட் 93.0 வைக்கலாம். இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நல்ல ஒரு ரேலி கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்க 104 வரைக்கும் போகலாம். லாங் டேர்ம் பண்ணுறவங்க 122 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு தான் ஏறும், உடனே ஸ்ட்ரைட்டாக உடனே ஏறிடாது. அதனால் கொஞ்சம் லாங் டேர்ம் பண்ணுறவங்க, ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும். சரி, இப்போது இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டை போட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பயனாக இருக்கும். சரி, நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்த நண்பர்கள் உபயோகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம அடுத்து நல்ல ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணுன்றதை நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா, நன்றி, வணக்கம்.